ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்கேவி ஜோதிடத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் பார்த்த நிறைய அனுபவங்களை உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இப்போ சமீப காலமாக குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் எங்கள்கிட்ட படையெடுத்து வர்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் படிக்கிறதே நிறுத்திட்டதாகவும், அதனால் பெரிய மன உளைச்சலுக்கு இவங்க ஆயிட்டதாகவும் எங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். அதே போல் நிறைய நடுத்தர வயது உள்ளவங்க இவங்கெல்லாம் பார்த்தா, நான் வந்து மன உளைச்சலில் இருக்கிறேன் சார், பெரிய மன உளைச்சலில் இருக்குது, என்னுடைய தொழில் வந்து சரிஞ்சு போகுது, எனக்கு கையில் பண நடமாட்டம் இல்லாமல் சிரமப்படுறேன், இது பெரிய மன உளைச்சலை கொடுக்குது சார், இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு வர்றாங்க. சரி, இது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அப்படின்னு கிடையாது, ஒரு நாளைக்கு இவங்களே நாலஞ்சு பேர் வராங்க. எப்படி வருது இந்த மாதிரியான தகவல்கள்னு பார்த்தா, இதில் எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க கடக லக்னம் சேர்ந்தவங்களாக இருக்காங்க. என்ன இந்த கடக லக்னத்துக்கு மட்டும் இப்படி ஒரு சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தா, இது ரொம்ப சுலபமான ஒரு ஜோதிட கணக்கு தான். இப்போது கடக லக்னத்துக்கு எட்டாம் வீட்டுக்கு, அதாவது கும்பராசிக்கு வந்து சனி நுழைஞ்சதுலேருந்து இப்படியான சூழ்நிலை இவங்களுக்கு அதிகமாக உருவாகுது. இப்போ இது கும்பத்தில் சனி இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்குமானா, அதில் ஒரு சில காலம் விதிவிலக்கு உண்டு. ஆனால் தற்சமயத்துக்கு இப்படியான சூழ்நிலை அவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது அவங்க கேட்டாங்க. இதுக்கு ஜோதிட காரணம் அப்படிங்கிறது, சனி இதுக்குண்டான பாவங்களை பார்வை செய்கிறதுனால அந்த இடத்த மந்தப்படுத்துதுன்றது தான் இதுக்குண்டான விஷயம். சரி, இதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஒரு கோயில்னு ஒன்று உண்டு. சென்னையில் உள்ள திருவான்மையூரில், அதாவது மருந்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தால், இந்த படிக்காத குழந்தைகள் வந்து நல்லா படிக்கிறதுக்கு வழி உண்டு. அதே போல் மன உளைச்சலில் இருக்கக்கூடிய நடுத்தர வயதுக்கு உள்ளவங்க எல்லாருக்கும் இது விடிவு பிறக்கிறதுக்கு வழி உண்டு. இதே சென்னையில் தானே அந்த கோயில் இருக்குது, நாங்கள் எப்படி போக முடியும் அப்படின்னு வெளியூர்காரங்க நினச்சிங்கன்னா, உங்கள் குழந்தைங்கள நீங்கள் சரபேஸ்வரர் இல்லைனா பிரத்யங்கரா, இதை ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சுருங்க. அதே போல் சுப்பிரமணியர் கோயில்லையும் கொண்டு போய் ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சுட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா போதும், உங்கள் குழந்தை படிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக நல்லா படிச்சுட்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இந்த கோயிலுக்கு போக வேண்டிய கிழமைன்னு பார்த்திங்கன்னா, சரபேஸ்வரர் அல்லது பிரத்யங்கரா, இதை வந்து சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் போகலாம். இதே சுப்பிரமணியர் கோயிலுக்கு எந்த கிழமையில் போகணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையில் அழைச்சிட்டு போகலாம். இப்படி அழைச்சிட்டு போய் அங்கே அமர வச்சு அப்புறம் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த குழந்தைகள் படிக்க ஆரம்பிச்சிடும். இதே கோயில் தான் இந்த நடுத்தர வயது உள்ளவங்களுக்கு மன சஞ்சலமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறவங்க எல்லாருக்குமே இதே கோயில் தான், இதே போல் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வந்தாங்கன்னா போகிறோம். ஆக மொத்தம் இந்த கடகத்தில் சனி இருக்கிற காலம் முழுசும், அதாவது இப்போலேருந்து இன்னும் இரண்டரை வருட காலத்திற்கு, இந்த மன உளைச்சல் இவங்களுக்கு அப்பப்போ வர போக தான் செய்யும். அப்படி வரும் காலத்தில் இவங்க இந்த கோயில்களுக்கு போனாலே தன்னை தற்காத்து கொள்ள முடியும். இது வந்து பொதுவான பரிகாரமாக இருந்தால் கூட இதுவும் நல்லா தான் வேலை செய்யும். நீங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக கடக லக்னக்காரங்களுக்கு இது ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான ஒரு பரிகாரம். இதே பொருட்களை வச்சு வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அதுவும் இருக்குது. என்னென்னா, வீட்டில் ஒழிக்கக்கூடிய வகையில் ஃபென்ஸ்வின்னு சொல்லி அந்த மணி ஒன்று விற்கும், அதை வந்து வாங்கி வீட்டில் அங்கங்கே மாட்டி மணி ஒளி சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட இவங்களுக்கு அந்த மன உளைச்சலேருந்து வெளிவரலாம். இந்த கடக லக்னக்காரங்க அல்லது கடக ராசிக்காரங்க இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா, இந்த கோயில்களுக்கு சென்று நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு நீங்களே உதவலாம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.